ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்வல்லையும் அக்வாமேன் மாதிரியே ஒரு கேரக்டர் இருக்காருங்க, நாமோ த சப்மரைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்வலுடைய ஃபஸ்ட்டு சூப்பர் ஹீரோ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இவரை தான் கிரியேட் பண்ணி மார்வல் வேற லெவலில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்பேற்பட்ட கேரக்டர் இன்னும் மூவியில் வரலையே அப்படின்ற கோபம் நம்ம மார்வல் ஃபேன்ஸ் மத்தியில் நிறையவே இருக்குது. ஒரு வேளை இவரை மூவியில் எடுத்துகிட்டு வந்தால் எப்படி எடுத்துகிட்டு வரலாம், ஸோ காமிக்ஸ் ரிலேட்டடாக இவர் எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கான காமிக்ஸ் என்ன இருக்குது, ஸோ இதில் கேப்டன் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது, அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நாமோர் த சப்மரைனர், இவர் மூவியில் வருவாரா அப்படின்ற கேள்வி நம்ம மக்கள் மத்தியில் நிறையவே இருக்குது. 1939 தான் இந்த நாமோர் அப்படின்ற கேரக்டர் கிரியேட் பண்ணாங்க மார்வல். மார்வலோட ஃபஸ்ட்டு சூப்பர் ஹீரோ இவர் தாங்க. அப்பேற்பட்ட சூப்பர் ஹீரோவை இன்னும் எம்சியூவில் எடுத்துகிட்டு வராமல் இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்பவும் ஒரு முக்கியமான கேரக்டர். ஸோ இது இன்னும் ஏன் நம்ம மார்வலில் வரல அப்படிங்கிறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அதில் முக்கியமான பிரச்சனை ரைட்ஸு. ஸோ இந்த நாமோர் சப்மரைனரோட ரைட்ஸு நம்ம மார்வல் ஸ்டுடியோஸ்கிட்ட இல்லை. ஸோ இது நம்ம யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம கெவின் ஃபேஜோ சொல்லிட்டாரு, இந்த நாமோருடைய ரைட்ஸை நாங்கள் ஷார்ட்லி வாங்கிடுவோம், வாங்கிட்டு மார்வலில் ஒரு பெரிய மூவி, பிரம்மாண்டமான மூவி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, இவர் எப்படி எடுத்துகிட்டு வருவாங்க, மொட்டையாக தூக்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு விட்டுருவாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, இப்போ புதுசாக ஒரு காமிக்ஸ் வந்திருக்குங்க, இன்வேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்வேடர்ஸோட ஃபஸ்ட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்காவையும் இந்த நாமோரையும் ஒன்றா சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக கேப்டன் அமெரிக்கா 4th part அப்படின்ற மூவி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக நாமோரை அந்த மூவியில் இன்ட்ரடியூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இந்த இன்வேடர்ஸ் அப்படின்ற காமிக்ஸில் ஃபஸ்ட் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா, முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னா நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ், அப்புறம் இந்த நாமோர் த சப்மரைனர். World War II நடக்கும்போது அவெஞ்சர்ஸ் ஒரு டீமாக இருக்கிறாங்க வழக்கம் போல். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா, பக்கி அண்டு ஹியூமன் டார்ச், அதாவது ஒரிஜினல் ஹியூமன் டார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஜிம் ஹோமண்ட், அவரும் இதில் இருக்காரு. கூடவே நம்ம நாமோர் சப்மரைனரும் இருக்காரு. இந்த இன்வேடர்ஸ் அப்படின்ற ஃபர்ஸ்ட் இஷ்யூ காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நாமோர் சப்மரைனர் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாக வராரு. ஆக்சுவலாக இவர் ஹீரோ தான். அந்த டைமில் இவர் ஈவிலாக மாறி நம்ம அவெஞ்சர்ஸையே கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ இதை கண்டுபிடிச்ச நம்ம ஜிம், அதாவது ஒரிஜினல் ஹியூமன் டார்ச், நம்ம கேப்டன் அமெரிக்காவை கூப்பிட்டு இவரை தடுக்கிறதுக்கான ஒரு வழியை கிரியேட் பண்ணுறாரு. ஸோ இவரை தடுக்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் டார்ச், விண்டர் சோல்ஜர், கேப்டன் அமெரிக்கா மூணு பேரும் டீமாக சேர்ந்து தான் நாமோரை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இது உண்மையாக பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காமிக்ஸ். உங்களால் முடிஞ்சால் இந்த காமிக்ஸை ஃபுல்லாக வாங்கி படிங்க. ஸோ இந்த நாமோர் சப்மரைனர் அப்படின்ற கேரக்டரை கேப்டன் அமெரிக்கா மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். என்ன கேட்டால் கேப்டன் அமெரிக்காவுக்கு இன்னொரு பார்ட், அதாவது 4th part கிரியேட் பண்ணி அதில் நாமோர் அப்படின்ற கேரக்டர் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஸ்டாண்டலோன் மூவி கொடுத்து அதில் நாமோர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த காமிக்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு காமிக்ஸ் தான், சரிங்களா. அண்டு இந்த காமிக்ஸ் உங்களுக்கு படிக்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா இந்த காமிக்ஸோட பையிங் லிங்க்கு, அதாவது நீங்கள் எங்கே படிக்கலாம், எங்கே வாங்கி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முடிஞ்சால் வாங்கி படிங்க. மார்வலோட ஒஃபிஷியல் பேஜில் தான் இது நீங்கள் வாங்க போகிறீங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், இது எப்படி இருக்குது, இந்த காமிக்ஸ் எப்படி இருக்கும், இப்படி அதாவது நம்ம கேப்டன் அமெரிக்காவோட 4th part ஒரு மூவி எடுத்துகிட்டு வந்து அது மூலமாக நாமோர் த சப்மரைனரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. Have a good day.